This meeting is being recorded. எல்லாருக்கும் வணக்கம் சார். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? மேடம் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் உங்களோட வீடியோவை டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிஜி கோஆர்டினேட்டரும் கைண்ட்லி என்ஷூர் தட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கேமராவும் ஆன் ஆயிருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ இட்ஸ் ஸோ ஹாப்பி டு சி எவ்ரி ஒன் ஸோ ஆஃப்டர் ஏ லாங் டைம் இன் திஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ நம்ம வெபினார் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டுடேஸ் வெபினார் இட் இஸ் அபவுட் நைசர். ஸோ நைசர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டியூட் இன் இந்தியா. ஸோ நம்மளுக்கு புவனேஸ்வரில் இந்த கேம்பஸ் இருக்கு. ஸோ இன்னைக்குள்ள வெபினார் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நைசரில் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு, நைசருக்கு எனக்கு அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னா நான் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான சிலபஸ் என்ன. ஸோ நான் ஒன்ஸ் நான் கோர்ஸ் படித்து முடிக்கிறேன், யூஜி படித்து முடித்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னென்ன கரியர் வைஸ் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வெபினாரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த வெபினாரில் நம்ம கூட டாக்டர் பெருஞ்சீரலாதன் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஹீ இஸ் அ அசோசியேட் ப்ரொஃபஸர். ஸோ ஹீ இஸ் ஃப்ரம் ஸ்கூல் ஆஃப் கெமிக்கல் சயின்சஸ் இன் நைசர். ஓகே, ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ ஓவர் டு யூ சார். வணக்கம் அனைவருக்கும். நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேட்கும் நினைக்கிறேன். எஸ் சார், உங்களோட வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கு. எஸ் சார். ஓகே, முதல்ல நான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனது இன்ஸ்டியூட்டை சேர்ந்த டாக்டர் தேவஸ்மிதா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு நல்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் இரண்டு மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் பேர் ஹரிஷினி, இரண்டாம் ஆண்டு இயற்பியல் படிக்கிறார். மற்றொருவர் ஸ்ரீராம் விக்னேஷ், அவர் மூன்றாம் ஆண்டு வேதியியல் படிக்கின்றார். கேள்வி பதில் நிகழ்ச்சியின் போது அவர்கள் பதிலளிக்க இருக்கின்றனர். உங்களுக்கு நைசரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வெபினாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபார்மல், அதாவது ஒரு பொதுவா நம்ம எப்படி நம்மளோட பேசிக்குவோம், நீங்க எப்படி வந்து உங்க ஆசிரியர்களோட விவாதிப்பீங்க, அது மாதிரியே பேசலாம். உங்களுக்குரிய சந்தேகங்களை தயவு செய்து குறிச்சு வச்சுங்க. வெபினாரின் இறுதியில் உங்களிடம் நான் உரையாட விரும்புகிறேன். அப்பப்ப ஆங்கிலம் கலந்து பேசுவேன், அதற்கு மன்னித்தருள வேண்டும். இங்கு குழுமியுள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். என் பேர் பெருஞ்சீரலாதன். நான் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவன். பிஎஸ்சி எம்எஸ்சி படித்தது எல்லாம் ஈரோடு. பிஎஸ்சி ஈரோடு, எம்எஸ்சி வேணந்த காலேஜ் சென்னை, பிஹெச்டி ஐஐடி கான்பூர், அப்புறம் போஸ்ட் டாக் வந்து ஜெர்மனியில் பண்ணிட்டு 2010 நைசரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரீடராக இப்போ அசோசியேட்டாக இருக்கேன். அதனால நைசரை பற்றி குறைஞ்சபட்சம் 13 வருடங்கள் இங்கே பணிபுரிந்தனால என்ன சொல்றது, நைசர் ஆரம்பித்த காலத்துல இருந்து ஒவ்வொரு கல்லும் எங்க முன்னாடி கட்டப்பட்டது இந்த இன்ஸ்டிடியூட். அதனால நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதனால எந்த தயக்கம் இல்லாம எந்த கேள்விகளும் நீங்க கேட்கலாம். அதற்கான என்னிடம் இந்த வெபினாரை மொத்தமா நான் நாளா பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்துட்டு நைசர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது நைசரில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதை பற்றி பேசுவோம். அடுத்தது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹையர் ஸ்டடிஸ், அதாவது நம்ம வந்து என்னென்ன படிச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அதை பற்றி பேசலாம். ரொம்ப முக்கியமானது உமா மகேஸ்வரி மேடம் சொன்னது போல நைசருக்குள்ள எப்படி வர்றது, அதுதான் நெஸ்ட்டுங்கிறது. இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். அப்புறம் கடைசியாக கேள்வி பதில்கள் நம்ம வச்சிருக்கோம். இதுதான் நான் இன்னைக்கு நான் கொடுக்க போகிற செமினாருடைய அவுட்லைன். முதல் நைசரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பேசணும்னா, உங்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக தான் அதிக பணம் செலவழிப்பாங்க.
காரணம் என்னன்னா, ஒரு நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தா அந்த நாட்டோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே தான் நைசரை பொறுத்த வரைக்கும், நைசரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிறத பொறுத்து தான் அதோட அதுல படிக்கின்ற மாணவர்களுடைய அவுட்கம், மாணவர்களுடைய அறிவுத்திறன், அதெல்லாமே நைசரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் இருக்கும். அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி முதல் வந்துட்டு இது நைசர்னா என்ன? நைசருங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இது வந்துட்டு ஹோமி பாபா நேஷனல் இன்ஸ்டிடியூட்டோட ஆஃப் கேம்பஸ் சென்டர்ன்னு சொல்லுவோம், ஓசிசின்னு சொல்லுவோம். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியின் கீழே இந்த இன்ஸ்டிடியூட் வருது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய புகைப்படம் எல்லாமே நான் அங்கே இருக்கிற புது கேம்பஸில் எடுத்த புகைப்படங்கள் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே ஒரு கோபுரம் மட்டும் தெரியும். இது வந்து என்ன சொல்கிறதுனா, இது வந்து நாங்கள் மெடிடேஷன் சென்டர்னு சொல்லுவோம். அது மாதிரி இது மெடிடேஷன் மேலேருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம். இது நைசரோட பில்டிங்கோட ஒரு சைடு வியூ. இங்கே இது எப்படி இருக்கும்னா, நம்ம முன்னாள் பாராளுமன்ற கட்டிடத்தோட தோற்றத்தோடு இருக்கும் இந்த இது. இது வந்துட்டு லைப்ரரி கீழ இருக்கிற இடம். இது இந்த மெடிடேஷன் சென்டரோட மேலே இருக்கிற இடம். நைசரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முன்னாடி, நைசர் எப்ப ஆரம்பிச்சது அதை பத்தியான ஒரு சின்ன விளக்கம்தான் இந்த ஸ்லைட்ல இருக்கு. 2006 அன்றைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் முதல் நைசருங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது 2006. அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தின் ஒப்புதல் வந்து 2007 கிடைச்சது. அந்த 2007 ஒப்புதல் கிடைச்ச அதே அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இங்க சொல்லுங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் சார். சார் உங்களோட வீடியோ டர்ன் ஆன்ல இல்ல, கொஞ்சம் டர்ன் ஆன். வீடியோ வரலீங்களா? ஆமா சார், வீடியோ ஆன்லைன்ல சார். எஸ் சார், ஒரு நிமிஷம். எஸ் சார், இப்போ வீடியோ விசிபிளா இருக்கு சார். எஸ் சார், ஓகே, தேங்க் யூ, சாரி. இங்கதான் பேசிட்டு இருந்தோம். 2007 இந்த நைசருங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அவங்க வந்து ஃபண்டிங் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நீங்க பொதுவாகவே எல்லா உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் MHRD என்று சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஆனால் எங்க இன்ஸ்டிடியூட் நைசர் மட்டும் ஃபண்டிங் வந்து அட்டாமிக் எனர்ஜிலேருந்து வருது. இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். 2000 மார்ச்ல அட்டாமிக் எனர்ஜி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2007 கேபினெட் அப்ரூவல் கிடைச்சது. அப்புறம் அதே மாசம் செப்டம்பர் மாசமே எங்களோட ஃபர்ஸ்ட் அகடமிக் ப்ரோக்ராம், அதாவது 2007 தான் நைசர் வந்து ஆரம்பிக்கப்பட்டது, ஆரம்பிச்சு கிளாஸஸ் ஆரம்பிச்சது. 2009 வந்து எங்கள் நைசரோட ஹிஸ்டரியில மறக்க முடியாத நாள். அன்றுதான் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த இப்ப நாங்க இப்ப நான் உட்காந்துட்டு இருக்க இந்த கேம்பஸ்க்கு 2009 தான் அடிக்கல் நாட்டப்பட்டது. நான் 2010 அங்கிருந்து எக்ஸாக்டா ஒரு 20 கழிச்சு நைசர்ல நான் ஜாயின் பண்ணேன் 2010. அதுக்கப்புறம் 2012 எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து, அப்போ வந்து ஸ்ட்ரென்த் மொத்தமா 20 தான் இருந்தாங்க, அதுல ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து கிராஜுவேட் ஆனாங்க 2012. அதுக்கப்புறம் 2016 இன்னொரு மறக்க முடியாத நாள், இன்றைய பிரதமர் மன்மிகு நரேந்திர அவர்களால் நைசர் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அது 2016. இதுதான் வந்து நைசரோட ஜெனிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எப்படி வந்து நைசர் வந்து ஆரம்பிச்சது அது பத்தியான விளக்கங்கள். அடுத்தது இந்த புகைப்படம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டில் வந்து எடுத்தப்பட்ட புகைப்படம். இங்க பாக்குற புகைப்படம் ஒரு ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் எங்களோட முன்னாள் மாணவர்கள். இந்த மாணவர்கள் நம்ம மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நைசர்ல என்னென்னலாம் நடக்குது என்றத அவங்க வந்து விளக்கமா சொன்னாங்க. இந்த பொண்ணு மேத்தமெட்டிக்ஸ் படிச்சது, இவர் வந்து பிசிக்ஸ், இவர் வந்து கெமிஸ்ட்ரி. எல்லாருமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விளக்கமா சொன்னாங்க. இதுதான் அந்த புகைப்படம். அதுக்கு அடுத்தது இந்த நைசர் எதுக்கு ஆரம்பிச்சாங்க
பொதுவா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் அல்லது ஒரு எந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆகட்டும் சரி, பல்கலைக்கழகங்கள் எது ஆரம்பிச்சாலும் அதுக்குரிய விஷன் வேணும், எதுக்காக இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆரம்பிச்சுக்கான மொத்த காரணம் என்னன்னா, நம்ம வந்து பேசிக் சயின்ஸை ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் சயின்ஸை பற்றியான ஒரு பார்வை வந்து ஒரு வேறமான பார்வையாக இருக்கும். பொதுவாகவே நம்ம மாணவர்களாகட்டும் சரி, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அல்லது அவங்க பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து மாணவர்களை வந்துட்டு ஒன்னா மருத்துவம் படிக்கிறதுக்கோ அல்லது பொறியியல் படிக்கிறதுக்கோ அல்லது தொழில்நுட்பம் படிக்கிறது தான் அனுப்ப விரும்புவாங்க. யாருமே சயின்ஸ் படிக்கிறதுக்காக அறிவியல் படிக்கிறதுக்கான விருப்பங்களை அதிகமா தெரிவிக்க மாட்டாங்க. அந்த ஒரு மனநிலைய போக்குறதுக்காக நைசர் ஆரம்பிக்கப்பட்டது. நைசர் மட்டும் ஒரே இன்ஸ்டியூட் கிடையாது, இதனோட கூடவே ஐசர்ஸ் சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் அவங்களும் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து இந்தியாவில் மொத்தம் 7 இடங்கள் இருக்குது. நைசர் வந்து இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல புவனேஸ்வரில் மட்டும்தான் இருக்கு. அது அதனோட பர்பஸும் பேசிக் சயின்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் மாணவர்களை அறிவியல் பக்கம் ஈர்ப்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் நைசரோட விஷன். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்களோட எய்ம் என்னவா இருக்குது அப்படின்னா, கட்டிங்ஸ் ரிசர்ச், அதாவது ஆராய்ச்சியை நடைமுறையில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சியை பற்றி படிக்கிறதுக்காகவும், அப்புறமேட்டு டீச்சிங் அதாவது சொல்லி கற்பித்தலும் அந்த லெவலுக்கு கற்பிக்கிறதும் இருப்பதற்காகவே இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கப்பட்டது. இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, நீங்க மற்ற காலேஜில் படிக்கிறதுக்கும் வேற, நீங்க நம்ம ஊர்லயே நிறைய காலேஜ் இருக்கு, அங்கேயும் நம்ம வந்து அறிவியல் படிக்கலாம், இப்போ பிஎஸ்சியோ இல்லை எம்எஸ்சியோ இதுவரை படிக்கலாம். ஆனா எங்க மாதிரி இன்ஸ்டியூட்ல அறிவியல் படிக்கிறதுக்கான ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இங்க இருக்கிற ஃபேக்கல்டி அதாவது இங்க இருக்கிற ஆசிரியர்கள் அவர்களுக்கு வந்து சொல்லித்தரது மட்டும் இல்லை, கற்பித்தல் மட்டும் கிடையாது, அவங்க ஆராய்ச்சி தரணும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால மாணவர்களுக்கு ஏற்படுகிற சிறு சிறு சந்தேகங்களை கூட ஆராய்ச்சி மனப்பான்மையில உங்களுக்கு சொல்ல முடியும். அதுதான் ஒரு ஒரு என்ன சொல்றது, அது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல நீங்க படிக்கிறதுக்கு சயின்ஸ் அந்த அது மாதிரி படிச்சா இன்னமும் உங்களோட அறிவுத்திறனை மேம்படுத்த வசதியா இருக்கும். இதுதான் வந்துட்டு என்ன எதுக்காக நைசர் ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறதுக்கானது. இங்க வந்துட்டு கோர்சஸ் அதாவது இங்க என்னென்ன நாங்க சொல்லித்தரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 3 கோர்சஸ் வந்து இங்க ஆஃபர் பண்ணுவோம். ஒன்னு வந்து இன்டகிரேட்டட் எம்எஸ்சி அதாவது இன்டகிரேட்டட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், இன்டகிரேட்டட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் பிஹெச்டி, அப்புறம் 3வது வந்து பிஹெச்டி. இது வந்து முதல் ப்ரோக்ராம் வந்து 5 வருஷம், இன்னும் நம்ம அடுத்த பின்வரும் ஸ்லைட்ல வந்து இன்னும் டீட்டெயிலா நான் சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன. இந்த 3 கோர்சஸ் தான் இங்க இருக்குது, இன்டகிரேட்டட் எம்எஸ்சி, இன்டகிரேட்டட் சயின்ஸ் அண்ட் பிஹெச்டி, அப்புறம் வந்து அப்புறம் பிஹெச்டி. அது இல்லாம சயின்ஸ் ரிசர்ச் நாங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம், கட்டிங் அதாவது பேசிக் ரிசர்ச் சயின்ஸ்ல ரிசர்ச் பண்ணிருக்கோம். அது இல்லாம இன்னொரு ப்ரோக்ராம் நடத்துறோம், இது வந்து சயின்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம். இது பொதுவா வந்து இந்த ஒரிசா மாநிலத்துக்கு மட்டும் பயன்படும், அதாவது 10வது வகுப்பு 12வது வகுப்பு படிக்கிற மாணவர்களை, ஒரிசாவில் இருக்க மாணவர்களை இங்க வாரம் வாரம் கூட்டிட்டு வந்து ஒரு ஒவ்வொரு பக்கத்துல இருக்க ஸ்கூலா இருந்தாலும் சரி, தூரத்துல இருந்த ஸ்கூலா இருந்தாலும் சரி, சயின்ஸை பத்தி ப்ரொமோட் பண்றதுக்கான லெக்சர்ஸ், அவங்கள லேபை சுத்தி காமிச்சு என்னென்ன டைப் ஆஃப் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அதை சொல்றதுக்காக. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு இது பயன்படுத்த முடியாது, ஆனா ஒரிசாவுக்கு மட்டும் இது பயன்படுத்துவோம். அப்புறம் எங்களுக்கு வந்து டிகிரி கொடுக்குற யூனிவர்சிட்டி வந்து ஹோமி பாபா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் அதாவது HBNI சொல்லக்கூடிய மும்பை. இதுதான் இங்க இருக்கிற அகாடமிக் ப்ரோக்ராம். மொத்தமா 3 ப்ரோக்ராம் இருக்கு, நான் திரும்பவும் சொல்றேன். ஒன்னு வந்துட்டு இன்டகிரேட்டட் எம்எஸ்சி, மற்றொன்று இன்டகிரேட்டட் எம்எஸ்சி பிஹெச்டி, இது டியூல் ப்ரோக்ராம், அடுத்து ஒன்று பிஹெச்டி, இந்த 3 இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்டகிரேட்டட் எம்எஸ்சி அதுல வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ்ல இதுதான் வந்து இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதை பத்தி இன்னும் விரிவா கடைசியில நான் வச்சிருக்கேன், அதை பத்தி பேசுவோம். என்ட்ரி லெவல் வந்து +2 முடிச்சோனையும் முடிச்சிருக்கணும், சயின்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கணும், அப்ப சேரலாம். எப்படி உள்ள வர முடியும் அப்படின்னா, நெஸ்ட் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட், இதை பத்தி இன்னும் விரிவா நம்ம பேசுவோம். நைசர்ல வந்து மொத்தமா இன்டேக் வந்து நாங்க 200 பேர்த்துக்கு அட்மிஷன் கொடுக்குறோம்.
சேர்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப் உண்டு. டிஎஸ்டி திஷா இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. டிஎஸ்டியும் திஷா, திஷா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலிருந்து கொடுக்குற ஸ்காலர்ஷிப். மாதம் ஒண்ணுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 5000 கிடைக்கும், வருஷத்துக்கு 60,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். அதோட வருஷம் 20,000 ரூபாய் ரிசர்ச் ஆராய்ச்சி பண்றதுக்காக இன்டர்ன்ஷிப்னு சொல்லக்கூடிய கோடை விடுமுறையில மாணவர்கள் வெவ்வேறு இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஆராய்ச்சி பண்றதுக்காக 20,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது. இதுதான் ஓவராலா இன்டகிரேட்டட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பத்தி. அடுத்தது இது இதனை இன்னும் டீட்டெயிலா சொன்னா என்ன எப்படி கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதாவது என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வருஷம் வந்து பொதுவா இருக்கும். அதாவது இங்க சேர்ற மாணவர்கள் பயாலஜி கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் படிக்கணும், அப்புறமேட்டு ஹியூமானிட்டிஸ் சொல்லக்கூடிய கோர்சஸும் படிச்சாகணும். ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இல்லை, நான் வந்து பயாலஜி பேக், நான் மேத்தமெட்டிக்ஸே படிக்கல சார், இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும்னாலும் சரி அல்லது பயாலஜி படிக்கணும்னாலும் சரி, இங்கு நடத்தக்கூடிய பாடத்தை வச்சு பசங்க படிக்க முடியும், அவ்வளவு கஷ்டமாக இருக்கா இது இருக்காது. இதெல்லாம் முதலாம் ஆண்டு படிப்புகள் தான், அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. அவங்க வந்து 4 லேப் எடுக்கணும், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நடத்துவோம். அப்புறம் 2வது வருஷத்துல இருந்து அவங்களுக்கு பிடிச்சமானது, சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி படிக்கணும், வேதியியல் படிக்கணுங்கிறாங்க, இல்ல ஒருத்தர் வந்து இயற்பியல் படிக்கணும் அல்லது உயிரியல் படிக்கணும் அல்லது கணிதம் படிக்கணும்னா, அவங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப நீங்க வந்து ஸ்ட்ரீம் அலாட்மெண்ட் நாங்க கொடுத்துருவோம். அதுக்கு தகுந்தாப்புலதான் நீங்க வந்துட்டு ஸ்ட்ரீம் அலாட் பண்ணுவோம். அது 2வது 3வது வருஷத்துல அவங்க படிப்பாங்க. அப்புறம் மேலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் 4வது 5வது வருஷம் வந்துட்டு கோர்சஸும் படிப்பாங்க. அதோட முக்கியமான காம்பனன்ட் சொல்லக்கூடிய ரிசர்ச் இது வந்து பண்ணுவாங்க. 2 வருஷம் பண்ணுவாங்க இது கெமிஸ்ட்ரியில. அது வந்து ஒவ்வொருத்துக்கும் பயாலஜியில வந்து 1 வருஷம் பண்ணுவாங்க, பிசிக்ஸ்ல 1 வருஷம், மேத்தமெட்டிக்ஸ்ல 1 வருஷம், அது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு தகுந்தவரை மாறும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 வருஷம் வச்சிருக்கிறோம். இதோட பசங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் கம்யூனிகேஷன் அப்புறம் ஹிமாடி அதெல்லாமே முதல் 2 செமஸ்டர்லயே நாங்க சொல்லி கொடுத்துருவோம். இது இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி பொறுத்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். நைசர் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள். அடுத்தது இன்டெகிரேட்டட் பிஹெச்டி, இது புதுசா ஆரம்பிச்ச ப்ரோக்ராம். இப்போ வந்துட்டு நாங்க கெமிஸ்ட்ரியில ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது, பிசிக்ஸ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் போயிட்டாங்க. இது இது எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒருத்தர் எம்எஸ்சி படிச்சுட்டாங்க, பிளஸ் டூல வந்துட்டு அவங்களால நைசருக்குள்ள வர முடியல அப்படிங்கிற பட்சத்துல, சரி நம்ம ஒரு பிஎஸ்சி சேர்ந்துருவோம், பிஎஸ்சி சேர்ந்துட்டு அதுக்கப்புறமும் நைசருக்குள்ள வரதுக்கான இன்னொரு வழிமுறை. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து இன்டெகிரேட்டட் பிஹெச்டி சொல்லுவோம் அல்லது டியூயல் டிகிரின்னு சொல்லுவோம். 2 டிகிரி கொடுத்துருவாங்க. அது நம்ம எப்படி கோர்ஸ முடிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க எம்எஸ்சியும் வாங்கிக்கலாம் இல்ல இன்டெகிரேட்டட் பிஹெச்டியும் கண்டினியூ பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம சேர்றதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னா, ஜாம்னு சொல்லக்கூடிய ஜாயின்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் மாஸ்டர்ஸ், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கணும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு நைசர்ல அட்மிஷன் கிடைச்சிடும். இதுதான் இதனோட அட்மிஷன் ப்ரோட்டோகால், எப்படி உள்ள வர்றதுன்னு பொறுத்து. இதுல ஃபெலோஷிப் வந்து எம்எஸ்சி படிக்கிறப்ப நீங்க கவனிச்சிங்கன்னா இங்க போட்டிருக்க 21,000 ரூபாய் மாதம் 1க்கு முதல் வருஷம், அதாவது அவங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி சேர்ந்தா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் 21,000. அப்புறம் 31,000 ரூபாய் வந்து உங்களுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு கிடைக்கும், 2வது வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 35,000 ரூபாய் அதுக்கப்புறம் கிடைக்கும். அதான் முதல் 3 வருஷத்துல 21, 31, 31, அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ண 35,000 ரூபாய் கிடைக்கும். ஃபெலோஷிப் வந்து, அதாவது நீங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு வேலைக்கு, ஒரு சிலர் நினைப்பாங்க அப்பா அம்மாவிட்ட சொல்லுவாங்க, இல்ல நான் பிஎஸ்சி முடிச்சு நீ வேலைக்கு போ, வேலைக்கு போறப்ப சம்பளம் கிடைக்கும். ஆனா இந்திய அரசாங்கமானது வேலைக்கு போறதோட மேற்படிப்புக்காக கொடுக்குற ஃபெலோஷிப் வந்து வேலைக்கு போனா கூட அந்த அளவுக்கு பணம் கிடைக்காது முதல் சில வருடங்களுக்கு. அந்த அளவுக்கு சயின்ஸ் ப்ரமோட் பண்றதுக்காகவும் போய் ஆராய்ச்சி பண்றதுக்காகவும் இந்திய அரசாங்கம் அவ்வளவு பணங்களை செலவு செய்து கொண்டு இருக்குது. அது உங்களோட ஒரு கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாம டிஐஇ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அட்டாமிக் எனர்ஜியோட ரூல்ஸ் படி அவங்களுக்கு கண்டிஜென்சியும் கிடைக்கும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மெடிக்கல் எல்லாமே வந்து அது இங்க சேர்ற எல்லாத்துக்கும் கிடைக்கும். இது இதை பத்தி இதுதான் அதனோட மொத்தமா 6 அல்லது 7 வருஷம் ஆகும் பிஎஸ்சி முடிச்சுட்டு சேர்ற ப்ரோக்ராம். 3 வருஷத்துல நீங்க முடிச்சீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி கொடுத்துருவாங்க.
இல்ல கண்டினியூ பண்ணீங்கன்னா டிகிரி பிஹெச்டி கொடுப்போம், அதை பத்தியான விவரங்கள் இது. அடுத்தது பிஹெச்டி ப்ரோக்ராம், இது வந்து மூணாவது ப்ரோக்ராம். இப்ப சப்போஸ் நம்ம பிஎஸ்சிலையும் முடியல, பிஎஸ்சிலையும் ஜாம் எக்ஸாம் கிளியர் பண்ணல, ஆனா எம்எஸ்சி முடிச்சிட்டும் நைசர் வரதுக்கான வாய்ப்பு இது. இங்க என்னன்னா எம்எஸ்சியில நீங்க 60% கிளியர் பண்ணிருக்கணும், அப்புறம் முக்கியமா கேட் எக்ஸாமோ அல்லது சிஎஸ்ஐஆர் யூஜிசி நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல கிளியர் பண்ணி வச்சிருந்தா இதுல வந்து ஜேஆர்எஃப்பும் கிடைக்கும், அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பும் கிடைக்கும் சிஎஸ்ஐஆர்ல, அல்லது லெக்சர்ஷிப் எதுவா இருந்தாலும் இது இது இதுதான் குவாலிஃபைடு எக்ஸாம். இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா நீங்க டைரக்டா பிஹெச்டி சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட் வந்து சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரொம்ப அதிகமா வந்து ரிட்டன் டெஸ்ட் வைப்போம், கேண்டிடேட்ஸ் கம்மியா வந்தாங்கன்னா வெறும் இன்டர்வியூ வச்சு நாங்க செலக்ட் பண்ணிடுவோம். இவங்களுக்கும் ஃபெலோஷிப் கிடைக்கும், இன்ஸ்டியூட்லயும் ஃபெலோஷிப் கொடுப்போம், சிஎஸ்சிஆர் யூஜிசியும் ஃபெலோஷிப் கொடுப்போம். இதனோட ஃபெலோஷிப் இப்ப புதுசா ஏத்திருக்காங்க, 35,000 ரூபா முதல் 2 வருஷத்துக்கும், அதுக்கப்புறம் 42,000 ரூபா மீதி 3 வருஷத்துக்கும் கொடுப்பாங்க. இது பிஹெச்டி பத்தியான ஒரு ஓகே. இப்ப நான் சொன்னேன், பொதுவா சொன்னேன் எம்எஸ்சி என்னென்ன வகையான எம்எஸ்சி எம்எஸ்சியில படிக்கலாம் அப்படின்னா, ஸ்பெஷலைசேஷன், அதாவது இங்க மொத்தமா இப்பத்திக்கு நாங்க 4 ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியும் மேஜரா. ஒன்னு பயாலஜி பண்ணலாம், உயிரியல், வேதியியல், அப்புறம் கணிதம் மற்றும் இயற்பியல், இதுல ஸ்பெஷலைசேஷன் மேஜரா பண்ணலாம். மைனரா உங்களுக்கு வேணா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாம், எர்த் அண்ட் பிளானட்ரி சயின்ஸ், பூமி பூமி கோள்களை பத்தி படிக்கிற சயின்ஸ் இருக்கு, அறிவியல் இருக்கு, அப்புறம் ஹியூமானிட்டிஸ். இதுல எல்லாமே ஹியூமானிட்டிஸ்ல மைனர் பண்ண முடியாது இப்பத்திக்கு. எர்த் அண்ட் பிளானட்ரி சயின்ஸ்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் மட்டும்தான் நீங்க மைனர் கோர்ஸ் பண்ண முடியும். மேபி இந்த வருஷம் அல்லது அதுக்கு அடுத்த வருஷம் எர்த் அண்ட் பிளானட்ரி சயின்ஸும் மேஜர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இப்பதான் கோர்ஸ் அப்ரூவ் ஆயிருக்கு, அநேகமா அடுத்த வருஷம் அதுவும் நாங்க கொண்டு வந்துருவோம். இப்பத்திக்கு 4 ஸ்கூல்ஸ் இருக்கு, இதுதான் இங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் என்னென்ன பண்ணலான்ட்டு. அப்புறம் அது இல்லாத 2 சென்டர் இருக்கு, ஒன்னு வந்து சென்டர் ஃபார் இன்டர்டிசிப்ளினரி, இது வெறும் இது முக்கியமா ரிசர்ச் பண்றதுக்காக தான். இப்ப இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல எப்படின்னா நம்ம வெறும் கெமிஸ்ட்ரி மட்டும் பண்ண ஆகாது, கெமிஸ்ட்ரி பயாலஜி சேர்த்து பண்ணும், அந்த மாதிரி இன்டர்டிசிப்ளினரி பண்றதுக்கு பேசிக் சயின்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ் பண்றதுக்கு இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி இது சென்டர், இது பொதுவாகவே ரிசர்ச் பண்றதுக்கு மட்டும்தான். அது இல்லாம இன்னொரு சென்டருக்கு சென்டர் ஃபார் மெடிக்கல் அண்ட் ரேடியேஷன் ப்ரொசீஸ், இது வந்து இந்தியாவிலேயே இங்க மட்டும்தான் இருக்கு. இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஆன் ரேடியேஷன், இதுக்கு வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு ஜாம் மூலியமா இதுக்கு தனியா எக்ஸாம் நடக்கும் இந்த இதுல ஜாயின் பண்றது. ஃபியூச்சர்ல வந்து இஞ்சி பொறியியல் சயின்ஸ் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருக்கு, ஆனா அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியோட பொறுத்து அவங்க வந்து இந்த 3 இன்ஜினியரிங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ஆக்சிலேட்டரி இன்ஜினியரிங், நியூக்ளியர் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இது வந்து ஃபியூச்சரோட பிளான். இதுல இருந்து அடுத்து போறதுக்கு முன்னாடி நான் திரும்ப திரும்ப அட்டாமிக் எனர்ஜி அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றதுனால ஒரு சிலருக்கு உடனே சந்தேகம் வரும், நம்ம போய் அங்க சேர்ந்தோம்னா அட்டாமிக் எனர்ஜி பத்தி படிக்கணுமா அல்லது நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணுமா, அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இது மற்ற இன்ஸ்டியூட் போல எங்களுக்கும் பேசிக் ரிசர்ச் மட்டும்தான், ஃபண்டிங் மட்டும்தான் அட்டாமிக் எனர்ஜி. நான் முன்னே சொன்ன மாதிரி உள்கட்டமைப்பு ரொம்ப அவசியம். இங்க காமிச்சிருக்க மாதிரி இதோட சில புகைப்படங்கள், இது நைசரோட மெயின் கேட், அப்புறம் இது மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட், இது வந்து அட்மின் பில்டிங், இது ஹாஸ்டல், அப்புறம் இது ஆடிட்டோரியம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய புகைப்படம் இருக்கும், இதுல வந்து இது வந்து குவார்டர்ஸ், நாங்க தங்குகிற இடங்கள், அப்புறம் பேங்க் போஸ்ட் ஆபீஸ் இருக்கும், இது வந்து இதுவும் குவார்டர்ஸ். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆம்பி தியேட்டர், திறந்தவெளி திரையரங்கம் இருக்குது, அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கும், கேஃபிட்டேரியா இருக்கு, ஒரு 800 பேர் உட்காரக்கூடிய ஆடிட்டோரியம், ரொம்ப பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம் ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ரொம்ப முக்கியமானது இந்த லைப்ரரி, ரொம்ப என்ன சொல்றதுன்னா பல வகையான புத்தகங்கள், அது இந்த லைப்ரரி வந்து அவ்வளவு நல்லா இருக்கும், நிறைய புத்தகங்கள், டிஜிட்டல் லைப்ரரி, புக்ஸும் நிறைய இருக்கும் படிக்கிறதுக்கானது. இப்ப இன்றைய உலகம் வெறும் மொபைல் போன்லயே போயிட்டு இருக்கிருந்தாலும் லைப்ரரிக்காக பல
கோடி ரூபாய் செலவு செஞ்சு பல வகையான புத்தகங்களும் ரெஃபரன்ஸ் புத்தகம் ஆராய்ச்சி சம்பந்தமான புத்தகங்களும் நைஸில் வாங்கி வச்சிருக்கிறோம். இப்போ இது இந்த இதில் காமிக்கிற புகைப்படம் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு பிரமிப்புக்காக காமிக்கிறேன், இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப அவசியம் இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, இந்த இந்த ஸ்லைட்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் கட்டிங் ரிசர்ச் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நைசர்ல இருக்கு, அதனோட புகைப்படங்கள் தான் இதெல்லாம். இப்ப நான் சொல்றதுனால ரொம்பவும் புரிஞ்சுக்க முடியாது, அதனால இது வெறும் புகைப்படமா மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுவும் அதே மாதிரி சென்டர் ஃபார் இன்டர்டிசிப்ளினரி சயின்ஸ் நான் சொன்ன மாதிரி அங்கே உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ராமன், நம்ம ராமன் விளைவு பத்தி படிச்சிருப்போம், அவர் கண்டுபிடிச்ச அட்வான்ஸ் லெவல் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இங்க இருக்கு. அப்புறம் நீங்க இப்ப ஒரு ரத்தத்தை பரிசோதனை போனீங்கன்னா மைக்ரோஸ்கோப் மூலியமா அந்த ரத்தத்துல என்ன பேராசைட் இருக்குன்னு பாப்பாங்களே, அது மைக்ரோஸ்கோப். இது இது இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவல் மைக்ரோஸ்கோப். இங்க இருக்கிற செம்மு டெம்மு இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவல் மைக்ரோஸ்கோப். இங்க இருக்கிறது எல்லாமே இதான் அட்வான்ஸ் லெவல் மைக்ரோஸ்கோப். நானோ லெவல்ல நம்ம பாக்குறதுக்கான விஷயங்கள் இது கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே. அடுத்தது இது வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இதுவும் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடானது. மிஷின்லாம் பில்ட் பண்ணி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்கிறதுக்கு லேசர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அப்புறம் பயாலஜியில அனிமல் ஹவுஸ்ன்னு ஒன்று தனியா இருக்கு. பொதுவா உயிரியல் ஆராய்ச்சி பண்றதுக்கு பண்றப்ப விலங்குகளை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம், விலங்குகளை வந்து வச்சு ஆராய்ச்சி பண்ணுவோம். அந்த விலங்குகளை வந்து சரியா பராமரிக்கணும், அதுக்கு அது வசிக்கிற இடத்துல டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும், சரியா சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் எத்திக்கல்னு சொல்லுவோம், அனிமல் எத்திக்ஸ் எத்திக்கல்னு சொல்லுவோம். அது மெயின்டைன் பண்றதுக்காகவே இவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு, ஒரு 4 ஃப்ளோர் பில்டிங். ஆனா மெயின் பில்டிங்ல கொஞ்சம் தள்ளி இருக்கு, அதனோட புகைப்படம் தான் இது. இது வந்து லைப்ரரி, இந்த இந்த ரெண்டு புகைப்படமும் அங்கு இருந்து எடுக்கப்பட்டது. உடனே இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும், சார் எப்ப பார்த்தாலும் வெறும் ஆராய்ச்சி படிக்கிறத பத்தியே சொல்லிட்டு இருக்காரு, நான் போய் சேர்ந்துட்டு 5 வருஷம் வெறும் படிச்சுட்டே இருந்தேன்னா நான் சயின்டிஸ்ட் ஆயிருவேனா, அல்லது என்ன வேற என்ன எனக்கு ஆல்டர்னேட்டிவ் அல்லது வேற ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் இருக்குமோ அப்படின்னு கேட்டா அதுவும் இருக்குதுன்னு சொல்றதா இந்த புகைப்படம். இங்க வந்து நல்ல ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நீங்க உடற்பயிற்சி செய்யறதுக்கான இடம், யோகா பண்றதுக்கு அது மெடிடேஷன் பண்றதுக்கான இடமும் இருக்கு. ஆடிட்டோரியத்துல தான் கல்ச்சர் ப்ரோக்ராம் நடக்கும். அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு அஸ்ட்ரானமி கிளப்னு ஒண்ணு இருக்கு, அவங்க வந்து ஒவ்வொரு கோள்களுடைய பொதுவா நம்ம சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அந்த சமயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அதனோட சந்திர கிரகணத்தையும் சூரிய கிரகணத்தையும் பார்க்கறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. இவ்வளவு பெரிய பெரிய டெலஸ்கோப் வச்சுட்டு ஒரு ஒவ்வொரு இடத்துல இருக்கு. இது வந்து எங்களோட கிரவுண்டு, ஃபுட்பால் கிரவுண்ட்ல வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த ஹவுசிங் ஸ்டே பண்ற இடம், இங்க இருந்து பார்ப்பாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். அதை அப்படி எடுத்த ஒரு புகைப்படம் தான் இங்க நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, இது வந்து கிளப், வேற கிளப்பும் இருக்கு. இப்ப வந்து மூவி கிளப் இருக்கு, வார வாரம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு மூவி படம் காமிப்பாங்க. அப்புறம் நேச்சர் கிளப்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர்ட்ஸ் பறவைகள் இருக்கும், அந்த பறவைகளை பத்தி பாக்குறதுக்கோ அதை பத்தி என்னென்ன வகையான பறவைகள் அதை பத்தியும் நேச்சுரல் வாக்குன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு விஷயம் தான், ஜரியான்னு சொல்லக்கூடிய இது பசங்களா பண்ணிட்டு இருக்கிறது. ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா நைசரை சுத்தி இருக்கிற கிராமங்கள் பக்கத்து இடங்கள்ல போயிட்டு அவங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வந்து 1வது, 6வது, 7வது, 8வது அது மாதிரி படிச்சுட்டு இருப்ப பசங்க, அல்லது 12வது கூட படிப்பாங்க. அந்த பசங்களுக்கு நைசர் ஸ்டூடெண்ட் வந்து போய் சொல்லி கொடுப்பாங்க. அன்பிரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட் சொல்ற அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்காது. அது ஏதாவது பக்கத்துல இருக்க அரசாங்க பள்ளியில படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த பள்ளியில படிச்சாலும் சரி அவங்களுக்கு போய் மோட்டிவேட் பண்றதுக்காக போய் சொல்லி கொடுப்பாங்க. அந்த இதுதான் சரியான்னு சொல்லிட்டு. அது அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய ஆடிட்டோர் இருக்கிறனால அப்பப்ப டிராமா கிளப்ல வந்து ப்ரோக்ராமும் நடக்கும். அதை பத்தியான புகைப்படம் தான் இங்க இருக்கும். உங்களுக்கு நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ரிப்பப்ளிக் டேவோ இண்டிபெண்டன்ஸ் அதாவது குடியரசு தினம் சுதந்திர தினங்கள் இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்புறம் நைஸ்ல வந்து நிறைய
ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் நடக்கும், விளையாட்டு சம்பந்தமான இவெண்ட் நடக்கும், அப்புறம் நிறைய கருத்தரங்குகள் நடக்கும், கான்ஃபரன்சஸ் நடக்கும். அது அப்ப எடுத்த புகைப்படங்கள் தான் இதெல்லாம். அப்புறம் இப்ப போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் புக் எக்ஸிபிஷன் முடிஞ்சது, புத்தக கண்காட்சிகள் நடக்கும். இதெல்லாம் படிப்பு இல்லாம மற்ற விஷயங்கள் பத்தி பேசுறதுக்கானது. இது வரைக்கும் நைசர்ல இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது என்னென்ன கோர்ஸ் பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்தது, சரி நம்ம வந்துட்டோம், சேர்ந்துட்டோம், படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம். அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு முதல் கேள்வி, எங்க போனாலும் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதை பத்தி சொல்லக்கூடிய ஸ்லைடு தான் அடுத்து வரக்கூடியது. இங்க மொத்தமா பொதுவாவே நைசர்ல இருந்து படிக்கிற பசங்க 90% பசங்க வந்து பிஹெச்டி பண்ண போயிடுவாங்க. ஏன்னா இந்த இன்ஸ்டியூட்டோட பர்பஸும் மோட்டிவேஷனுமே சயின்ஸ் ப்ரொமோட் பண்ணி சயின்ஸ்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுங்கிறதுக்காக தான். அதனால அதனாலவே என்னவோ தெரியல, 90%ல இருந்து 95% மக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் வந்து பிஹெச்டி பண்ண போயிடுவாங்க. பிஹெச்டி எங்க பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவா இந்தியாவில் உள்ள ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்லயும் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அப்ராட்ல யூஎஸ் யூரோப் அங்கேயும் போய் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க பசங்க போய் பண்ற பசங்க எல்லாத்துக்குமே இந்தியாவிலும் சரி அப்ராட்ல இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதனால வீட்டுல இருந்து ஒரு பைசா கூட எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க அங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப் பத்தி அவங்க நல்லபடியா பிஹெச்டி பண்ண முடியும். இதுதான் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்ச பசங்க எல்லாரும் அப்ராட்ல பிஹெச்டி பண்ண போறாங்க. அடுத்து 90%-95% மக்கள். அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிற இன்ஸ்டியூட்ல ஏதாவது சயின்டிபிக் பொசிஷன்ல போய் எடுத்துறாங்க, சயின்டிபிக் ஆஃபீஸர் லெவல்ல போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதுல முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா பிஆர்சி ட்ரைனிங் ஸ்கூல், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ட்ரைனிங் ஸ்கூல். இது வந்து மும்பைல இருக்கு. இங்க வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நைசர்ல படிச்சா பொதுவா அதுக்கு வந்து பிஆர்சி ட்ரைனிங் ஸ்கூல் ஜாயின் பண்றதுக்கு முதல் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கூல்ல செலக்ட் பண்ணுவாங்க. 1 வருஷம் ட்ரைனிங் இருக்கும். அந்த 1 வருஷம் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம், ட்ரைனிங் கிளியர் ஆனதுக்கு அப்புறம், இந்தியாவில் இருக்க குறைஞ்ச 30 டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக்ஸ் சென்டர்ஸ் இருக்கு, எனர்ஜி அவங்களோட சென்டர்ஸ் இருக்கு, அதுல உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஆனா அட்வான்டேஜ் நைசர்ல இருக்கனால என்னன்னா, நீங்க வந்து டைரக்டா இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அது நமக்கு கொடுத்துருக்க ஒரு ரிலாக்ஸேஷன். நைசர்ல எம்எஸ்சி முடிச்ச பசங்க டைரக்டா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எழுதலாம். நிறைய பசங்க எனக்கு தெரியுது, அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து மொத்தம் 10 பேர் கெமிஸ்ட்ரியில இருந்தாங்க. இந்த 10 பேர்ல 4 பேரு ட்ரைனிங் ஸ்கூல் போயிட்டாங்க அந்த சமயத்துல. அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேரு பிஎஸ்சி முடிச்சுட்டு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிலையும் வேலைக்கு போயிடுவாங்க. அது ஒரு வாய்ப்பு இருக்கு. சாரி, எம்எஸ்சி முடிச்சுட்டு போறது அங்கேயும் போயிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுவாங்க, ஐஏஎஸ் ஆறேன், ஐபிஎஸ் ஆறேன். இதெல்லாம் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஒரு சிலர் எம்பிஏ பண்ண போயிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி. மேக்சிமம் வந்து பிஹெச்டி தான், 90-95% சொன்ன மாதிரி. ஒரு 2-3% இந்த மாதிரி சயின்டிபிக் பிளான், இதெல்லாம் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஏன்னா மாஸ்டர் முடிச்சுட்டு ரொம்ப கம்மியான பசங்க மட்டும்தான் வந்து வேலைக்கு போவாங்க. முக்காவாசி பேரு 90% மக்கள் வந்து பிஹெச்டிக்கு போயிடுவாங்க. இப்ப என்னோட லேப்ல 25 பேர் முடிச்சிருக்காங்க. அதுல 20 பேர் வந்துட்டு பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டாங்க அப்ராட்ல. அதான் உங்களுக்கு கூட ஒரு இன்ஃபர்மேஷன். அதனால 90-90% மக்கள் வந்து பிஹெச்டி பண்ண போயிடுவாங்க. இந்த இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, இது பேர் சொல்லாம ஒட்டுமொத்தமான அந்தந்த ஊரோட லோகோவை போட்டு வச்சிருக்கேன். எல்லா இடத்துலயும் எம்ஐடி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடா, எல்லா இடத்துலயுமே அவங்க பசங்க எல்லாம் பிஹெச்டி போயிருக்காங்க. அடுத்தது, இது வந்து ஒரு சின்ன டேட்டா, இது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்துட்டு எம்ஐடியில போய் யூஎஸ்ல போய் பிஹெச்டி பண்ணுச்சு. அப்புறம் ஒரு பொண்ணு ஸ்கிரிப்ட்ஸ் ரிசர்ச் இன் யூஎஸ் இது மாதிரி எல்லா இன்ஸ்டியூட். இது வந்து கெமிஸ்ட்ரியோட டேட்டா மட்டும் தான் நான் வச்சிருக்கேன், காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட. ஓகே, இப்போ நம்ம மெயின் இதுக்கு வந்துருவோம். எப்படி நம்ம வந்து நைசர்ல சேர்றது? இது வந்து கோஇன்சிடென்ட்டான்னு தெரியாது. இன்னைக்கு தான் நெஸ்ட் எக்ஸாமோட ஆன்லைன் போர்ட்டல் இன்னைக்கு தான் ஓபன் ஆயிருக்கு. இன்னைக்கு தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமா ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் ஓபன் பண்ணியிருக்காங்க நெஸ்ட் எக்ஸாமோட ஆன்லைன் போர்ட்டல். எப்படி நம்ம நைசருக்குள்ள ஜாயின் பண்றது? அதுக்கு முக்கியமா இந்த எக்ஸாம் எழுதணும், NEST நெஸ்ட் 2024. இது வெப்சைட் நெஸ்ட் எக்ஸாம் டாட்
என்னன்னு நீ சும்மா நெக்ஸ்ட் எக்ஸாம்னு கூகுளில் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த வெப்சைட் போயிடும். இதான் நெக்ஸ்ட் எக்ஸாமோட டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன்னா, நெஸ்ட்டை பற்றி ஒரு இது காமிச்சலாம். இது இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான் ப்ரௌச்சர் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்காலர்ஷிப்னு உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண 60,000 ரூபா வரும், 20,000 வந்து இதெல்லாம் சொன்னேன். இது நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணிங்க. எக்ஸாம் டேட் வந்துட்டு 30 ஜூன் எக்ஸாம் டேட்டு ஞாயிற்றுக்கிழமை வருது. இன்னைக்கு தான் போர்ட்டல் ஓப்பன் ஆகுங்க, 3 ஏப்ரல் இன்னைக்கு தான் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நெஸ்ட்டை பற்றி சில விவரங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா மொத்தம் 122 சென்டரில் நெஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். இந்தியா ஃபுல்லாக 122 சென்டர் இருக்குது. இங்கே டேட்டா பார்த்தீங்கன்னா, இதான் டேட்டா, 2017 68,000 பேர் எழுதியிருக்காங்க. 68, 67, 53, 20 இது கோவிட் சமயத்தில் அப்படியே கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டு 22 தான் ரொம்ப கம்மியாக எழுதுனாங்க, 27. அதுக்கு காரணம் என்னென்னா, அதே சமயத்தில் வேற எக்ஸாம் வந்தனால அந்த தடவை ரொம்ப கம்மியான மக்கள் மட்டும்தான் எழுத முடிஞ்சுது, 27,000 மட்டும்தான் எழுது. இப்போ என் கூட உட்காந்துருக்க பொண்ணு, அவங்க வந்து 2020-22 கிளியர் பண்ணிட்டு வந்தா, இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அந்த இந்த லோயஸ்ட் இதில் வந்து எழுதுனாங்க. பொதுவாக அதுக்கு முன்னாடிலாம் 70,000-80,000 அந்த அளவுக்கு போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம் அதிக அளவு எழுதுவாங்க அப்படின்ட்டு. முதல்ல இப்போ வந்து ஆன்லைன் எக்ஸாமா போயிட்டு இருக்கனால நான் தமிழ்நாட்டில் மட்டும் 6 இடங்கள்ல நீங்க இந்த எக்ஸாம் எழுத முடியும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி மற்றும் திருநெல்வேலி, இந்த 6 இடங்கள்ல நீங்க உங்களால எக்ஸாம் எழுத முடியும். அது இல்லாத இந்தியா முழுசு 122 சென்டர் இருக்கனால பிரச்சனை இல்லை, நீங்க எங்க வேணாலும் எழுதிக்கலாம் எக்ஸாம். இப்போ நீங்க வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க ஒரு எக்ஸாம் வேற எக்ஸாம் எழுதுனா அந்த சென்டர் இருந்தா கூட அங்கேயும் நீங்க போட்டு எழுதிக்கலாம். இது வந்து எலிஜிபிலிட்டி. இப்போ யாரெல்லாம் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா, நீங்க வந்து 2022-23 பிளஸ் டூ முடிச்சவங்க எக்ஸாம் எழுதலாம். 2004 முடிச்சவங்க எழுதலாம், 2004 அப்பியர் ஆனவங்களும் எழுதலாம். என்ன இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா, ஏஜ் வந்து கிடையாது இந்த 2000 இவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் எக்ஸாம் எழுதலாம். இந்த இந்த வருஷம் முடிஞ்சிருந்தா இப்ப 2024 ஏஜ் லிமிட் கிடையாது. அப்ப அப்பியர் ஆனவங்க யாரா இருந்தாலும் எக்ஸாம் எழுதலாம். அது வந்து எப்ப எக்ஸாம் அப்பியர் ஆனாங்களோ அதுதான் முக்கியம், அதுதான் முதல் கைட்டீரியா. ரெண்டாவது கைட்டீரியா என்னன்னா, 60% நீங்க வந்து பிளஸ் டூல மார்க் வாங்கிக்கணும். அதனால நீங்க பிளஸ் டூல 99 வாங்கணும் அவசியம் கிடையாது, 60% வாங்கியிருந்தாவே போதுமானது அது எழுதுறதுக்கு, அது ஜென்ரல் கேட்டகரிக்கு. அப்புறம் பிற்பட்ட ஓபிசிக்கு 60% தான், பட்டியல் இனத்தவங்களுக்கு வந்து 55% இருந்தா போதும், அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் 55% இருந்ததா போதுமானது எக்ஸாம் எழுதுறதுக்கு. அப்புறம் மூணாவது பாயிண்ட், உங்களை நீங்கள் வந்து இந்த மெரிட் லிஸ்ட்டில் வரும். இந்த மெரிட் லிஸ்ட்டை பற்றி இதில் தெளிவாக இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதை பற்றி எப்படி வருதுன்னு நம்ம சொல்லலாம். மெரிட் லிஸ்ட்டு வந்து உங்கள் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் வரணும், அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இதுதான் முதல் 3 கைட்டீரியா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களும் 60% மேலே தான் வாங்குவீங்க மார்க்கு, அதனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. அடுத்தது இது ஃபீஸு. பெண்களுக்கு வந்து பாதி தான், 700 ரூபா கட்டினா போதும். அதே மாதிரி இப்போ பட்டியல் இனத்தவருக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து 700 ரூபா தான், மற்றவர்களுக்கு மட்டும்தான் ஜென்ரல் ஓபிசி எல்லாத்துக்கும் 4400 ரூபா கட்ட வேண்டியது இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீ. நான் இந்த எக்ஸாம் பற்றி சொல்றேன்னா, முதல் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம். உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் ஆன்லைன் இப்போ நடக்கிற எல்லா எக்ஸாம் மாதிரி தான், அதனால இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் நிறையா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க எல்லாரும், அதே மாதிரி தான் ஆன்லைனில் தான் எக்ஸாம். எக்ஸாமினேஷன் வந்து 3.5 மணி நேரம் நடக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதாவது சூஸ் த 4 ஆன்சரில் ஒன்று கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறமேட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பிசிக்ஸ் இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. இந்த வருஷம் ஒரு சின்ன மாறுதல் கொஸ்டின்ல வந்துட்டு, போன வருஷம் இந்த வருஷம் இந்த வெறும் மல்டிபிள் சாய்ஸ் மட்டும்தான். பழைய கொஸ்டின் பேப்பருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கும் ஒரு சின்ன மாறுதல் இருக்கும், அதனால நீங்க பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த தடவை ஒன்லி மல்டிபிள், ஒரே ஒரு சிங்கிள் கரெக்ட் ஆன்சர் தான். போன வருஷத்துலாம் 2 அல்லது 3 கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ்ல, அது மட்டும் ஒரு சின்ன மாறுதல் இந்த வருடத்துல இருந்து.
நாலு சப்ஜெக்ட் இருக்கும், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பிசிக்ஸ். இந்த நாலுல இருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். அந்த சிலபஸ் வந்துட்டு இந்த ரேஷனலைஸ் சிலபஸ் சொல்லி என்சிஆர்டி புக்ல என்ன இருக்கு சிலபஸ் கொடுக்குறாங்களோ அந்த சிலபஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அந்த புக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது, அது தவிர வேற எதுவும் மேற்கொண்டு கேட்க மாட்டாங்க. ஓகே, நாலு சப்ஜெக்ட், மொத்தமா 80 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் 20 கொஸ்டின். கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா 3 மார்க், தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா -1 மார்க். கொஸ்டின் நீங்க வந்து எது எந்த ஆன்சரும் பண்ணாம அதை விட்டுட்டீங்கன்னா 0 மார்க். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா உங்களுக்கு நாலு சப்ஜெக்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆனா நீங்க 3 மட்டும் எழுதுனா போதுமானது. நாலும் எழுதலாம், ஆனா நாங்க மெரிட் லிஸ்ட் பண்றதுக்கு பெஸ்ட் ஆஃப் 3 மட்டும்தான் எடுப்போம். ஓகேங்களா? அதனால நான் வந்து இப்ப நீங்க கேட்கலாம், நான் பயாலஜி படிக்கல சார் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பிசிக்ஸ் எல்லாம் நான் மேக்ஸே படிக்கலீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரேரஸ்ட் கேஸ். தமிழ்நாட்டுல இந்த சைடு நிறைய பேருக்கு வந்துட்டு மேக்ஸ் படிக்காம இருக்கவங்க இருப்பாங்க. தமிழ்நாட்டுல வந்து மேக்ஸ் கண்டிப்பா படிச்சிருவோம், நம்ம கணிதம் படிக்காத யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால ஒரு பிரச்சனை இருக்காது. அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, மேக்ஸ் படிக்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி நீங்க எழுதினாலும் போதுமானது. அதான், அதனால நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்து நாலுமே அட்டன் பண்றேன்னு அட்டன் பண்ணாலும் பெஸ்ட் ஆஃப் 3 தான் எடுத்துக்குவாங்க. எந்த எது 3 கரெக்டா வந்திருக்கோ அதை வச்சுதான் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுதான் இந்த வருஷத்தோட சேஞ்சு. மற்றும் இப்ப நான் இங்க காமிச்சிருக்க வந்துட்டு அது வெப்சைட்டோட ஸ்னாப்ஷாட், அதாவது வெப்சைட்டை நான் அப்படியே போட்டோ எடுத்து எடுத்து போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், நைசர் பத்தியும் சிபிஎஸ்இ பத்தி இருக்கும். சிபிஎஸ்இ வந்து மும்பைல இருக்க ஒரு இன்ஸ்டியூட். அப்புறம் என்னென்ன டேட்டு, எலிஜிபிலிட்டி, எப்படி அப்ளை பண்ணுவோம், சிலபஸ் இங்க இருக்குது ஆன்லைன் போர்ட்டல், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, உங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறமேட்டு மீதி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியதான். இதுதான் அந்த ப்ரோட்டோகால். நீங்க எப்படி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணும். இது நார்மலா நீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதனால இது ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. இது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி கோஇன்சிடென்ட் மாதிரி இன்னைக்கு தான் ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கும், குறைஞ்சபட்சம் 2 மாசம் இருக்குது, நீங்க அதுக்குள்ள அப் பண்ணிடலாம். அப்புறம் மறுபடியும் வந்துட்டு மார்க் டெஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா இது ஆன்லைன் எக்ஸாம்னால நீங்களே மார்க் டெஸ்ட்டும் இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் டவுன்லோட், அட்மிட் கார்டு பண்றது, டேட்டா எக்ஸாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இது ரெண்டும் ரொம்ப வித்தியாசமானது ஒன்று. இப்போ நீங்க வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே நாங்கள் கொஸ்டின்ஸோட ஆன்சர் அப்லோட் பண்ணுவோம். அந்த ஆன்சர் உங்களுக்கு திருப்திகரமா இல்லைன்னா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம், இல்ல நீங்க சொன்ன ஆன்சர் தப்பு அப்படின்னு. சப்போஸ் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணணும்னா, அது கரெக்டா இருந்து நீங்க சொல்றதுக்கு சரியா இருந்ததுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதனால அதுக்கும் எங்களுக்கு நாங்கள் ஆப்ஷன் கொடுக்குறோம், நீங்க நாங்க எடுக்கிற கொஸ்டினையும் நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும். ரிசல்ட் வந்து 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது 10ஆம் தேதினா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், மார்க் எவ்வளவு வாங்கியிருக்கீங்கன்னா. மெரிட் லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் மெரிட் லிஸ்ட்ல வருதா என்ன தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஆன்லைன் போர்ட்டல் பத்தி. முன்னாடியே சொன்ன மாதிரி சிலபஸ் லிங்க் இருக்கு, நீங்க போய் கிளிக் பண்ணலாம். கெமிஸ்ட்ரி, பயாலஜி கிளிக் பண்ணீங்கன்னா அதனோட சிலபஸ் போயிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கீழே நான் காமிக்கிற இந்த இதுதான், 2007ல் இருந்து 2023 வரைக்கும் இருக்கிற அத்தனை கொஸ்டினும் ஆன்சரோட இருக்கு. நீங்க வந்துட்டு நான் கோச்சிங் போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்க உங்களோட சிலபஸ் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணீங்கனாவே போதுமான அளவா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு. அதுக்காக தான் எல்லா கொஸ்டின் வித் ஆன்சரோட நான் கொடுத்து வச்சிருக்கிறோம். இங்க ஏ பி அப்படின்னு கொடுத்ததுக்கு என்னன்னா, இந்த சமயங்கள்ல வந்து ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. 2017ல் வந்துட்டு ஆஃப்லைன் எக்ஸாம் தான். அப்ப 2 செட்டா கொஸ்டின் பேப்பர் இருக்கும், ஒரு சிட்டிங்கான 2 செட்டா கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஒருத்தருக்கு ஏவும் கிடைக்கும், ஒருத்தருக்கு பியும் கிடைக்கும். பட் ஆனா கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒண்ணுதான், ஷபிள் பண்ணிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க செஷன் 1 செஷன் 2 இருக்கு. எக்ஸாம் வந்து காலையிலயும் மத்தியானம் ரெண்டு தடவை நடக்கும். ஒன்னா காலையில உங்களோட நம்பருக்கு வந்தாலும் ஒன்னா காலையில அப்பியர் ஆவீங்க, இல்லைன்னா மத்தியானம் அப்பியர் ஆவீங்க. அதனால அந்த காலையில அப்பியர் ஆகும், மத்தியானம் அப்பியர் ஆகும், கொஸ்டின் கண்டிப்பா வேற. அது ஒரு வேற ஒரு ஃபார்முலா வச்சு நாங்க ரேஷனலைஸ் பண்ணிப்போம். கொஸ்டின்ல வந்து ஈக்குவல் 2 கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்குதாங்கிறதுக்காக அதை பத்தி டீட்டெயில் தேவையில்லை உங்களுக்கு. என்ன சொல்ல வரேன்னா, 2 செஷன் இருக்கும், அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா செஷன் 1 செஷன் 2 இருக்கும். அது நீங்க காலையில அப்பயர் ஆவீங்களா மத்தியானம் எழுதுறீங்களா அதை பொறுத்து. ஓகே, இதோட என்னோட இது முடிஞ்சுது. நான் என்ன சொல்ல வந்து நினைச்சேன், அதே மாதிரி நான் கரெக்டா முடிச்சுட்டு நினைக்கிறேன் 40 நிமிஷத்துக்குள்ள. இப்ப நம்ம கொஸ்டின் ஆன்சர் போலாம். மேடம்
சார் ஓகே மேடம், இது ஸ்டாப் ஆ பண்ணிட்டேன் மேடம். எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் போயிடலாம் சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது டவுட் ஏதாவது இருக்கா அப்படின்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு கொஸ்டின் கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சேட் பாக்ஸில் கூட கொஸ்டினை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வி ஹாவ் அனதர் 10 மினிட்ஸ், ஸோ கொஞ்சம் குயிக்காக கேளுங்கம்மா. இன்னைக்குள்ள வெபினார்ல நம்ம நைசர் இன்ஸ்டியூட்டை பத்தியும் என்னென்ன கோர்சஸ் அங்க அவைலபிளா இருக்கு, யூஜி கோர்சஸ் அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணோம். யூஜி மட்டும் இல்லாம லைக் இன்டிகிரேட்டட் அண்ட் 12 டிகிரி ப்ரோக்ராம்ஸ், அது எல்லாமே நம்ம இன்னைக்குள்ள வெபினார்ல டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். ஸோ கோர்சஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கூட நீங்க கேளுங்க. தென் நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுவுமே நீங்க யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல நீங்க உங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணவும் போறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் இருந்தா கூட நீங்க கேளுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, அப்படி இல்லைன்னா சேட் பாக்ஸ்ல கூட நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் தருமபுரி மாடல் ஸ்கூல்ல சார் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் ஐசர் நைசர் ரெண்டுக்குமே காமனா இல்ல? நைசர் நைசருக்கும் சிபிஎஸ் மும்பை இருக்கும், அது ரெண்டுக்கு மட்டும்தான் காமன். ஐசருக்கு தனி, அவங்களுக்கு வேற மாதிரி எக்ஸாம். ஓ ஐசர் வேற, ஐசர் வேற. ஓகே தேங்க்யூ சார். ஓகே சார், சேட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு சார். டஸ் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரைட் பயாலஜி எக்ஸாம், குட் யூ ஆன்சர் சார்? இங்க வந்து பிரச்சனை இல்ல, நீங்க வந்துட்டு பயாலஜி அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நீங்க பயாலஜியும் ஆன்சர் பண்ணலாம். எது பெஸ்ட் ஆஃப் 3 மட்டும் எடுத்துக்கோங்க, அதனால ஒரு பெரிய பிரச்சனை. நாலு நாலு பார்ட் அட்டன் பண்ணலாம், மூணு தான் அட்டன் பண்ண அவசியம் கிடையாது. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சோ ஸ்டூடெண்ட் இல்லனா சார் நீங்க யாராவது இருந்தீங்க அப்படினா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இது இன்னொரு கேள்வி சாட் பேங்க் சாட் பாக்ஸ்ல இருக்கு. சார் ஒரு நிமிஷம் சார், நம்மளுக்கு சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, நாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறோம், தென் உங்களுக்கு கொஸ்டினுக்கு வரோம் சார். ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க சார். மொத கொஸ்டின் வந்து கோர்ஸ் ஃபீஸ் இருக்கிறதுலயே நைசர்ல தான் கோர்ஸ் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது 7000 ரூபா கூட வராது ஒரு செமஸ்டருக்கு, 7000 ல இருந்து 6000 8000 வரும். நீங்க செக் பண்ணிக்கலாம், எனக்கு நினைவு இருந்தா 14,000 வரும் ஜாயின் பண்றப்ப சேர்றப்ப. கோர்ஸ் ஃபீ எல்லாமே நைசரோட வெப்சைட்ல இருக்கு, ரிவைஸ்டு கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் இருக்கு. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, நெஸ்ட் இஸ் கண்டக்ட் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ். இது ஒரு நல்ல கொஸ்டின். இந்த வருஷம் எப்பயுமே இங்கிலீஷ்ல தான் கண்டக்ட் பண்ணுவோம், இந்த வருஷம் ஹிந்திலையும் கண்டக்ட் பண்றாங்க. இந்த வருஷம் மேபி அடுத்த வருஷம் தமிழ்ல கண்டக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேபி, ஆனா இப்போதைக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தான் நெக்ஸ்ட் எக்ஸாம். இது வரைக்கும் இங்கிலீஷ், இந்த வருஷம் தான் ஹிந்தியில கண்டக்ட் பண்றாங்க, தமிழ்லையும் கண்டக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கிடையாது, ஃபியூச்சர்ல பொதுவா இப்போதைக்கு இங்கிலீஷ்ல தான் கண்டக்ட் பண்றாங்க, இங்கிலீஷ் ஹிந்தி இந்த வருஷத்துல இருந்து. அதுவும் அப்புறம் புக்கு கேட்டிருக்காங்க, என்சிஆர்டி புக்கை மட்டும் படிச்சீங்கன்னா போதும், அதனோட சிலபஸ் அதோட ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா போதுமானது.
அதை பத்தி வேணா ஸ்டூடெண்ட கேட்டு நான் வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க வேற ஏதாவது புக்கை பத்தி எப்படி ப்ரிப்பேர் பண்ணத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சார் வேற ஏதாவது கேள்வி? நான் ஸ்டூடெண்ட சொல்றேன், அவங்க சொல்லுவாங்க புக் எந்த புக்கை படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அவங்க புக் என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. பேசுங்க பேசுங்க, யாரோட பேசலாம் மட்டும் படிச்சாலே போதும், அதுவே மோர் தன் இனஃபா தான் இருக்கும் உங்களுக்கு. அதுல இருந்து படிக்கிற கான்செப்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் க்வெஸ்சன்ஸ். சிலபஸ் எல்லாமே நீங்க வந்து வெப்சைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. சோ அதோட அக்கார்டிங் அதை மட்டும் படிச்சாலே போதும் உங்களுக்கு இப்போதைக்கு. பர்டிகுலரா சொல்லணும்னா இயற்பியல் பிசிக்ஸ் வந்து நான் பிசிக்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஸோ பிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்க ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸ் குவஸ்டின்ஸும் மட்டும் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சோம். ஸோ அந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிள்லயே நீங்க அந்த ஒரு மெத்தட்லயே நீங்க வந்து மற்ற மாக் டெஸ்டா இருக்கட்டும், நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் நெஸ்ட் இருக்கிற அந்த க்வெஸ்சன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸா இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு வந்து கிராக் பண்றதுக்கு சஃபிஷியன்ட் ஆனது என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ். மறுபடியும் நிறைய சில கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்னு வந்துட்டு இந்த கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு பேர் குவாலிஃபை, அது அந்த இதுலயே போட்டிருக்காங்க, அது நீங்க படிச்சீங்க. மெரிட் லிஸ்ட பொறுத்துதான் அந்த மெரிட் லிஸ்டோட கட் ஆஃப் வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் பொறுத்து. பசங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என்னென்ன புக்கு நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொரு கேள்வி வந்தது டுவெல்த்து லெவன்த் அண்ட் டுவெல்த் சிலபஸ் அல்லது டுவெல்த் சிலபஸா? நல்ல கேள்வி. ஆனா வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரெண்டு சிலபஸும் நீங்க படிச்சுதான் ஆகும். என்சிஆர்டி புக்ல இருக்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ சிலபஸ், 12th சிலபஸ் மட்டும் பத்தாது, நீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரெண்டுமே படிக்கணும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் எனக்கு நினைவில்லை, அதை கட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு வருஷமும் வேரி ஆகும். அது வந்துட்டு அந்த மெரிட் லிஸ்ட்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் எப்படி எந்த லாஜிக்ல போடுறாங்கன்னு அதுல விளக்கமா கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாருக்காவது கொஸ்டின் ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணி கேளுங்கம்மா, அப்படி இல்லைன்னா சேட் பாக்ஸ்ல கூட மென்ஷன் பண்ணுங்க. மேடம் சேலத்துல இருந்து யாரோ ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க கேட்டாரான்னு தெரியல. யா எஸ் சார் எஸ் சார். ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, அப்படி இல்லைன்னா சேட் பாக்ஸ்ல கூட மென்ஷன் பண்ணுங்க சார். சார் இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ ஸ்ரீராம் அண்ட் ஒன் மோர் கர்ல், சாரி ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ அபௌட் ஹர் நேம். யா ஹரிஷ்ரீ ஹனா ஹர்ஷினி தர்ஷினி. யா ஓகே சாரி சாரி ஹர்ஷினி ஹர்ஷினி. ஓகே சார் ஓகே தேங்க் யூ. சோ ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் சார் அஸ் எ ஸ்டூடண்ட் இன் நைஜர். சோ அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணா ஸ்டூடண்டுக்கும் கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா இருக்கும் சார். ஓகே ஓகே. ஒரே ஒரு அதுக்கு மேல ரெண்டு மூணு கேள்வி இருக்கு, அது மட்டும் சொல்லிடுறேன் மேடம். QET நைசர்ன்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே வெவ்வேறு, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க கம்பேர் பண்ணணும்னா நைசர் ஐசரோட கம்பேர் பண்ணலாம், இதோட மற்றோட கம்பேர் பண்ண முடியாது. அப்புறமேட்டு 7.5 இந்த ரிசர்வேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணுவோம். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா மும்பைல வந்து EWS அதனோட ரிசர்வேஷன் ஃபாலோ பண்றோம் பண்றாங்க, நைஜர்ல அதனோட அது ரிசர்வேஷன் மட்டும் ஃபாலோ பண்றது இல்லை இது வரைக்கும். மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்டோட என்ன ரிசர்வேஷன் பாலிசியோ அதுதான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே நீங்க 2022ல வந்து 12th ஸ்டாண்டர்ட் நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிசிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருந்ததுனால நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்கும் நல்ல ரேங்க் வந்ததால ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லேயே கிடைச்சி உள்ள வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளேவர் கொடுப்பாங்க, எல்லா சப்ஜெக்டும் வந்து டீல் பண்ணி எல்லா கோர்ஸும் நாங்கள் பண்ணுவோம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹியூமானிட்டிஸ் கோர்சஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து எல்லா ஒவ்வொரு சப்ஜெக்ட் என்னென்ன அப்படிங்கிற ஒரு ஃபிளேவர் கிடைச்சனால
எனக்கு கொஞ்சம் கூட வந்து ஸ்ட்ராங்கா சூஸ் பண்ண முடிஞ்சது. ஓகே எனக்கு பிசிக்ஸ் தான் அப்படிங்கறது எனக்கு சூஸ் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஃபெசிலிட்டிஸ் பத்தி பார்த்தோம்னா, நம்ம சின்ன சின்ன இடங்கள்ல இருந்து நம்ம வந்திருப்போம். இங்க லைப்ரரியே வந்து நம்ம ஸ்கூலோட சைஸ்ல இருக்கும் லைப்ரரி மட்டுமே இங்க. சோ 9 to 9 லைப்ரரி ஆகட்டும், டிபார்ட்மெண்டல் லைப்ரரிஸ் 24/7. ஸோ இங்க வைஃபை கனெக்ஷன் கனெக்டிவிட்டி, ஸோ இந்த லேப்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய லேப்ஸ், ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் லேப்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தும் போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரு டிரான்சிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம 11th 12th போடுற எஃபர்ட் வந்து அப்பதான் நமக்கு வந்து புரியும் அது ஆக்சுவலி வர்த் இட் அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சு. ஸோ செகண்ட் இயர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல் வந்து ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணிடுவோம், ஸ்கூல் ஆஃப் பிசிக்கல் சயின்ஸ் இயற்பியல் நான் வந்திருக்கேன். ஸோ அண்ணா வந்து அதே மாதிரி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் போயிருக்கேன். கெமிஸ்ட்ரியில நான் இப்போ சப்போஸ் ஆக்சுவலி நான் தேர்ட் இயர்ல இருக்கேன். ஸோ லைக் நீங்க வந்து ஹையர் இயர்ஸ் போக போக உங்களுக்கு ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும். ஆக்சுவலா நீங்க வந்து இங்க வந்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நிறைய ப்ரொஃபசர்ஸ் நிறைய வேற வேற கான்செப்ட்ஸ்ல வந்து அவங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து படிக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் ஃபிளேவர் அந்த ரிசர்ச்சை பத்தி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ப்ரொஃபசர்ஸ் என்னென்ன பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்றாங்க, அதெல்லாம் படிச்சீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் நிறையவே அவங்களோட கான்செப்ட்ஸ் அவங்களோட ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே தெரியும். ஸோ உங்களுக்கும் மேபி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த ப்ரொஃபசர்ஸ் அப்ரோச் பண்ணி நீங்க நிறைய அவங்களோட ஃபியூச்சர் இது பண்ணலாம். ஸோ ஓகே சோ தேங்க் யூ. யா தேங்க் யூ தர்ஷினி அண்ட் ஸ்ரீரா ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். யா சார், சாட் பாக்ஸ்ல இன்னும் ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு சார். ஆமா நான் பாத்துறேன் மேடம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஸ்டைஃபன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கான, இங்க ஜாயின் சேர்ற அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்குமே ஸ்டைஃபன், அதுல எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. சேர்ந்தோம்னா அட்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா 5000 ரூபாய் மாசம் மாசம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, அதனால இது ஸ்டைஃபன் எல்லாத்துக்கும். அப்புறம் வந்து இஸ் தேர் எனி அப்ளிகேஷன் வித் எனி யூனிவர்சிட்டி? இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெச்பினியோட தான் எங்களோட அப்ளிகேஷன். அவங்க தான் எங்களுக்கு டிகிரி, அதாவது அப்ளிகேஷன் சொல்ல முடியாது, அவங்களோட ஆஃப் கேம்பஸ் தான் நாங்க. அதனால அவங்க தான் எங்களுக்கு டிகிரி கொடுக்கறது. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, இஸ் தேர் எனி லெதர் டெக்னாலஜி அவைலபிள் இன் நைசர்? இது வந்து பியூர்லி சயின்ஸை பத்தி தான் படிக்கிறது, அதனால டெக்னாலஜி சம்பந்தமா எதுவும் இன்ஸ்டியூட்ல கிடையாது. அவ்வளவுதான் மேடம், இதுவரைக்கும் தெரிஞ்ச க்வெஸ்சன் அவ்வளவுதான் எனக்கு இருக்குது மேடம். கடைசி க்வெஸ்சன் சார், இஸ் தேர் எனி லெதர் டெக்னாலஜி அவைலபிள் இன் நைசர் கேட்டிருக்காங்க. இது எதுவும் கிடையாது மேடம், ஃபுல்லா சயின்ஸை பத்தி படிக்கிறதுக்கு மட்டும்தான் மேடம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் செஷன்ல இருக்கிறோம். ஸோ டவுட் இருந்தது அப்படின்னா ஒரு அனதர் 2 மினிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி யாருக்கும் டவுட் இல்லை அப்படின்னா நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? வேற ஒன்று கேட்டிருக்காங்க, கட் ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அது வந்து வருஷம் வருஷம் மாறும். அப்புறமேட்டு ஸ்பேஸ் சயின்ஸை பத்தி ஆக்சுவலா அஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்து இன்னும் சப்ஜெக்ட் தான், கோர்ஸ் இருக்கு அது பிசிக்ஸ்ல, அது படிக்கலாம். பயாலஜிக்கு ஸ்கோப் நல்லா இருக்கு. இது வந்து பயாலஜினா நாங்கள் ஜென்ரலா பயாலஜி, அதுல வந்து பயாலஜில அவங்க பிளான்ட்டும் படிப்பாங்க, மைக்ரோ பயாலஜியும் படிப்பாங்க, அனிமல் பயாலஜியும் படிப்பாங்க, எல்லாமே படிப்பாங்க. பயாலஜி ஓவரால் பிக்சர் தான் பயாலஜி. ஒரு நம்ம ஊர்ல இப்போ வந்துட்டு இப்போ வந்து பாட்னி படிக்கிறோம், இல்ல ஜுவாலஜி அதாவது பிளான்ட் பயாலஜி படிக்கிறோம், அது மாதிரி கிடையாது. பயாலஜினா எல்லா பயாலஜியும் தான் படிப்பாங்க, பயாலஜி சம்மந்தமான அத்தனையும் படிப்பாங்க. அதனால இங்க ஸ்பெசிஃபிக்கா எல்லாம் கிடையாது. மைக்ரோ பயாலஜி கண்டிப்பா கோர்ஸ் இருக்கு, மைக்ரோ பயாலஜி எல்லாமே இருக்குங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். அந்த ஸ்டூடெண்ட் அவங்கள்ட்ட பேசணும் சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசலாம். எப்படி நீங்க ப்ரிப்பேர்? சார் உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஐ திங்க் நீங்க என்ன கேட்க வந்திருக்கீங்கன்னா என்ட்ரன்ஸ். அதாவது இப்ப ஒண்ணு இல்ல, அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க? ஆ
ஓகே, சோ உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் கேக்குறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அதாவது ஃபுல்லா பண்ணீங்களா இல்ல வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நீ எப்படி பண்ணீங்கன்னா கரெக்ட்ங்க. சோ என்னோட ஃபர்ஸ்ட் எய்ம் என்னவா இருந்துச்சுன்னா 11th 12th சிலபஸ் என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து கம்ப்ளீட்டா கரெக்டா படிச்சிடணும். பிகாஸ் NCERT தான் எல்லாத்துக்கும் மூல ஸ்தானம். ஓகே, நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அது ஒரு 2 இயர் லாங் தவ வாழ்வு. அத 2 இயர்ஸ் பண்ணா அதுக்கு அந்த ஒரு பலன் வந்து நல்லா இருக்கும். பட் வந்து ஐடியலா வந்து நம்ம போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1 or 2 months வந்து ஃபுல்லா உட்காந்து காம்படிட்டிவ்லி அதை எப்படி சால்வ் பண்றது, நிறைய குவஸ்டின்ஸ் போட்டு பாக்குறது, அப்பதான் வந்து அந்த ஒரு 2 months டெடிக்கேட்டடா நான் போக்கஸ் பண்ணி உட்காந்தேன். ஒரு அந்த அந்த ஹோல் 2 இயர்ஸ் ப்ராசஸ் வந்து NCERT படிக்கிறதுக்கு வந்து டெடிக்கேட் பண்ணி ஸ்பெசிபிக்கா நெஸ்ட் கிராக் பண்ணணும் அப்படின்னு உட்காந்தது. ஆக்சுவலி அந்த ஒரு 2 months தான் வந்து அதுக்குன்னு டெடிக்கேட்டடா நான் உட்காந்து அப்பவும் வந்து இதேதான் எனக்கும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஃபுல் NCERT சிலபஸ் கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம் மந்த்ஸ் கிடைக்கிற டயத்துல ஸ்பெசிபிக் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர்ஸோ இல்ல நெஸ்டோட ஆக்சுவல் அந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் க்வெஸ்சன் பேங்க்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமான. சார் ஓகே வாங்க சார். ஓகே, சோ நம்ம டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நம்மளுக்கும் இருக்கு. சோ யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல அப்படின்னா நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சோ அனதர் 2 செகண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சோ யாருக்காவது டவுட் இருக்கா அப்படின்னா குயிக்கா கேளுங்கம்மா. ஓகே, ஓகே, ஸோ ஐ ஹோப் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் சிஜி டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வி வில் ட்ரை டு கிளாரிஃபை. ஓகே, ஸோ ஆ சொல்லுங்க மேம். நீங்க இதுல என்ன சொல்ல பண்ணீங்கங்கற CBSE NCERT textbook CBSE syllabus அவங்க வந்து CBSE ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க NCERT book syllabus மேடம். ஓகே, சோ தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்கீங்க, எனி ஸ்பேஸ் கோர்சஸ் ஆர் அவேலபிள். சார் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்காங்க, சோ நெக்ஸ்ட் இயர்ல ஐ திங்க் தே வில் ஸ்டார்ட் தி கோர்ஸ். ஐ திங்க் சார் வுட் யூ லைக் தி ஆன்சர் சார்? அதாவது ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் பத்தி நீங்க படிக்கணும்னா திருவனந்தபுரத்துல இருக்க அதுக்கு தான் நீங்க போகணும். டைரக்டா அவங்க தான் அந்த ஸ்பேஸ் ஓரியன்டா கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எங்களுதுல வந்துட்டு எர்த் அண்ட் பிளானட்டரி சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். வெறும் ஸ்பேஸ் மட்டும் இருக்காது, எல்லாமே படிக்கிற மாதிரி வரும் அந்த கோர்ஸ். இப்போதைக்கு மைனர் எடுக்கலாம், அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க மேஜராகவும் எடுக்கலாம். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து வரும் எர்த் அண்ட் பிளானட்டரி சயின்ஸ் சொல்லிட்டு இப்போதைக்கு மைனர், நெக்ஸ்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்னா 2025ல இருந்து மேஜரும் அந்த கோர்ஸ் எடுக்க முடியும். யா, ஓகே, சோ வேற யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ வி வில் வைண்ட் அப் த செஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ சோ மச் சார் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் இன் திஸ் வெபினார் ஃபார் யுவர் இன் யுவர் பிஸி ஸ்கெட்யூல். சோ ஐ ஹோப் த என்டையர் செஷன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட் அண்ட் அவங்களுக்குமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இந்த என்டையர் செஷன்ல பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் கோர்சஸ், தென் என்னென்ன நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எப்படி இந்த அட்மிஷன் நைசருக்கு நம்மளுக்கு எந்த எப்படி நம்ம அட்மிஷன் கிடைக்கும், அந்த அட்மிஷன் ப்ராசஸ் பற்றியும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ எஸ்பெஷலி அபவுட் த நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வெபினார் மூலமாக நிறைய இன்சைட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இன் ஃபியூச்சர் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வி வில் டெஃபினெட்லி கெட் பேக் டு யூ சார் அண்ட் வி வுட் லைக் டு ஒர்க் கொலாபரேட்டிவ்லி. ஹலோ ஓகே சார். மேடம் ஒரே ஒரு விஷயம் மட்டும், நீங்கள் அவங்க யாராக இருந்தாலும் என் பேரை சர்ச் பண்ணாவே நெட்டில் வந்துடும், அவங்க கூட இமெயில் டைரெக்டாக அனுப்புனா கூட நான் பதிலடிச்சிருவேன் டைரெக்டாகவே அவங்களுக்கு. யாருக்கா யாராருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அவங்க இமெயில், என்னோட இமெயில் இருக்கும் வெப்சைட்டில்,
அவங்க சர்ச் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும், அதை வச்சு அனுப்பிச்சிடலாம் மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸ்ரீராம் அண்ட் தர்ஷினி, யா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு போத் ஆஃப் யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஓகே மேம், பை பை. தேங்க்யூ சார், யா, பை சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ.